You are welcome to the online worship of LEF Royapuram. LEF Royapuram online aaradhanaikku ungalai varaverkirom. Let us begin this worship with prayer. Indha aaradhanaiyai jabathodu aarambippom. Most gracious and loving Heavenly Father, we thank you and praise you for this beautiful opportunity you have given to us to call upon your name and to worship you. Maga kirubaiyum anbumulla pidave ummudaiya naamathai nokki koopittu ummai aaradhikka நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அருமையான தருணத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். We thank you that you are a prayer hearing and answering God. நீர் ஜெபத்தை கேட்டு பதில் அளிக்கிற தேவனாக இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். We pray that you will help us to see the end of this pandemic. இந்த வாதையின் முடிவை நாங்கள் காண நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். Let life return to normal. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் சகஜ நிலைமைக்கு வரும்படியாக we may be free from all restrictions so that we could worship you in the house of God. எல்லா விதமான தடைகளும் நீங்கி நாங்கள் தேவனுடைய வீட்டிலே உம்மை ஆராதிக்கும்படியாக we pray that your people world over wherever they wait in your holy presence your presence may be very signally manifest. உம்முடைய ஜனங்கள் உலகமெங்கிலும் எங்கெல்லாம் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ அங்கே உம்முடைய அடையாளங்கள் வெளிப்படட்டும். We thank you for your promise where two or three people are gathered together in your name. You are there right in the midst. எங்கே இருவரோ மூவரோ ஒன்றாக கூடி உம்முடைய நாமத்திலே சேர்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நீர் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிற வாக்கு தத்தத்திற்காக நன்றி. We pray that you will bless every part of this worship. இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பாகத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். Those who have assembled here in this prayer hall and all those who will be tuning in online, let them see your visitation. இங்கே ஜெப அரங்கிலே கூடி இருப்பவர்களும் ஆன்லைனிலே பங்கு பெறுகிறவர்களும் உம்முடைய சந்திப்பை பெறட்டும். We pray that you will help us as we come here with great need. நாங்கள் பெரிய தேவையோடு இங்கே வந்திருக்கும் பொழுது நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். I need you, I need your unction and anointing. எனக்கு நீர் தேவை, உம்முடைய அபிஷேகம் தேவை. Bless our singing and our worship. எங்களுடைய பாடல்களையும் ஆராதனையும் ஆசீர்வதியும். Our prayers may be acceptable to you. எங்களுடைய ஜெபம் உம்மால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கட்டும். The meditation of your word may bring light to us. உம்முடைய வார்த்தையின் தியானம் எங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரட்டும். We ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். Amen. Amen. Now Polly and the team will lead us in singing and worship. இப்பொழுது பாலி குழுவினர் நம்மை பாடல்கள் ஆராதனையிலே வழி நடத்துவார்கள். இந்த காலை ஆராதனைக்கு நாம் யாவரும் சேர்ந்து 14வது பாடலை பாடுவோம். நிரப்பும் என்னை சுதியால் முற்றாக கர்த்தரே. நிரப்பும் என்னை துதியால் முற்றாக கர்த்தரே. என் தேகமானமாவும் உம்மையே கூறவே. துதிக்கும் நாவும் உள்ளமும் போதாதென் சுவாமியே. என் வாழ்க்கை முற்றும் யாவுமா துதியதாகவே. சாமான்ய சம்பவங்களும் என் போக்கும் வரத்தும் மார்ப்ப செய்கை வேலையும் துதியதாகவும். நிரப்பும் என்னை முற்றுமாய் சமூலம் போற்றவோ உம்மை ஓ அன்பையே.
நாளும் என்னிலும் இம்மையிலே தொடங்குவேன் சதாவின் பாடலும் கவலை கோபம் பயமும் கீதமாய் மாறிடும் பாதையாவிலும் கீதம் தோனித்திடும் ராப்பகல் வீணாடியும் விளங்கும் தூய்மையார் என் வாழ்க்கை மூற்றும் சேர்ந்திடும் உம்மோடு ஐக்கியமா. கீர்த்தனை பகுதியிலிருந்து 184வது பாடலை பாடுவோம். 184வது பாடல். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார் அவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார் அவர், நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார் அவர், நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார், கடலாம் துன்பத்தில் படகாய் வந்திடுவார். இருந்தனிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார், பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராயிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தூற்றும் மாதரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார், தூற்றும் மாதரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். காத்திட வந்திடுவார், கால் தளர ஊன்று கோலாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம்
அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் நேசர் என்னோடு துணையா ஜீவிக்க நான் இனி கலங்கிடேனே நேசர் என்னோடு துணையா ஜீவிக்க நான் இனி கலங்கிடேனே காவல்லவர் நானுடல் அவர் உயிரே நான் பாடி பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர் அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர் நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன் என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் பாடலையும் பாடுவோம் வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே 336 பக்கத்தில் உள்ள பாடலன் 336 பக்கத்தில் உள்ள பாடலன் 226 உற்சாகமாய் சேர்ந்து பாடுவோம் வாதை உந்தன் கூடாரத்தை வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய் உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய் அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய் அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கிக் கொண்டாய் எல்லோரும் சேர்ந்து வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம் ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாடம் வெற்றி உண்டு ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாடம் வெற்றி உண்டு வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது அசையாமல் உறுதியுடன்
அதிகமாய் செயல்படுவோம், அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு, எல்லாம் சேர்ந்து நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம், வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. இன்னொரு பாடலையும் பாடுவோம், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் என்ற பாடல். 113வது பாடல், பக்கம் 257, 113. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உம் சித்தம் போல் எங்களை நடத்தி செல்லும் ஐயா. உண்மையாகவே யாவும் சேர்ந்து ஆவியானவரே எங்களை உம்முடைய சித்தம் போல ஏந்தி சுமந்து செல்லும் என்று பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும் சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும் சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. அன்பானவர்களே, இந்த நேரத்திலே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எண்ணாகமம்
13 அதிகாரம் 21 வசனத்திலிருந்து 33 வசனம் வரை. எண்ணாகமம் 13 அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 33 வரை சகோதரி ராணி குமார் அவர்கள் வாசிப்பார்கள். எண்ணாகமம் 13 21 முதல் 33 முடிய. அவர்கள் போய் சீனாய் வனாந்தரம் தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியாகிய ரேகோப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து தெற்கேயும் சென்று எபிரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனாக்கின் குமாரராகிய அகிமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். எபிரோன் எகிப்திலுள்ள சோவானுக்கு 7 வருஷத்திற்கு முன்னே கட்டப்பட்டது. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை குலையின் நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எண்ணப்பட்டது. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்திரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, நாம் சிறிது நேரம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தண்டை வரும்போது நாம் நன்றியோடு துதியோடு வருவோம். தேவன் இம்மட்டும் காண்பி தந்திருக்கிற எல்லா இரக்கங்களுக்காக கிருபைகளுக்காக அவரை அதிகமாக இந்த நேரத்தில் துதித்து ஸ்தோத்தரிப்போம். இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம், இந்த கொரோனா வாதை இன்னும் முடிவுக்கு வராதபடி தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் தேவன் நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பு, தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி சுமந்து வருகிற எல்லா விதமான கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக அதிகமாக அவரை நாம் துதித்து ஸ்தோத்தரிப்போம். அந்த நேரத்தில் இந்த வாதை சீக்கிரமாக நிறுத்தப்பட, முற்றிலுமாக இது அழிந்து போனது என்ற நல்ல செய்தி நாம் சீக்கிரமாக கேட்க தேவன் கிருபை செய்ய வேண்டும். அதற்காக செபிப்போம். குறிப்பாக இந்த வாதையினால் எத்தனையோ விதமான மனிதர்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பு, கல்லூரி வாழ்க்கை எல்லாம் வீணாய் போயிருக்கிறதை பார்க்கிறோம். வேலை வாய்ப்புகள் குறைந்து கொண்டு வேலை மக்கள் இழந்து போனதை பார்க்கிறோம். ஆலயங்கள் மூடப்பட்டு தேவனை ஆராதிக்க சுயாதீனம் இல்லாதபடி தடைகளை பார்க்கிறோம். தேவன் தாமே எல்லாவற்றையும் சீக்கிரமாக நீக்கி போட்டு நமக்கு சுயாதீனத்தை தரும்படியாக செபிப்போம். ஆலயங்கள் சீக்கிரமாக திறக்கப்பட வேண்டும். ஊழியத்தின் வாசல்கள் ஒவ்வொன்றும் திறக்கப்பட வேண்டும். எதுவும் அடைபடாதபடி எல்லா வாசல்களும் திறக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே விசேஷமாக இந்த நேரத்திலே செபிக்கலாம். அதற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் நீக்கி போடும்படியாக நம்மை நாம் அதிகமாக தாழ்த்தி அவருடைய சமூகத்திலே செபிப்போம். பலவீனமானவர்கள் சுகவீனமானவர்களுக்காக கூட இந்த நேரத்திலே செபிக்கலாம். இந்த நாளில் நாம் கேட்க இருக்கிற செய்தியை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக தம்முடைய தாசரை தேவன் மத்தியில்
வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தும்படியாக அவருடைய பாதத்திலே செபிக்கலாம். இப்பொழுது சகோதரன் ராஜா கருணாகரன் அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். ஜெபம். அன்பில் தாப்பனே, இந்த நாளுக்காக துதிக்கும் சாமி. இந்த நாளிலும் ஆக நாங்கள் ஓடி உண்மை ஆராதிக்கும்படி செய்கின்ற பெரிய கிருபைக்காக நாங்கள் தண்டியோடு துதிக்கும் சாமி. வேதம் சொல்லுது நாம் நிர்மூலமாக ஆதிப்பது அவருடைய சுத்த கிருபை என்று. ஆமாண்டவரே, உங்களுடைய கிருபையினால் நாங்கள் நிற்கிறோம் தகப்பனே. விசேஷமாக இந்த கொரோனாவினால் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே தங்களுடைய உடைமைகளை வாழ்வை இழந்து போயிருக்காங்க சாமி. இந்த நேரத்தில் எங்களுக்கு கொடுத்த எல்லா கிருபைக்காக நாங்கள் நன்றியோடு மே துதிக்கோம் சாமி. விசேஷமாக இந்த கொரோனா முற்றிலுமாக ஆண்டவரே இந்த உலகத்தை விட்டே அழிந்து போகும்படி தெய்வனே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்குறோம் தகப்பனே. உம்மாலே அன்றி ஆண்டவரே எங்களால் வேறு எந்த காரியமும் செய்ய முடியாது தகப்பனே. வேதம் சொல்லுது தெய்வனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் திட்டவட்டமாக அறிவிக்கிறது தகப்பனே. ஆமாண்டவரே, உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை, பிரகாசிக்கப்பட்டது என்று சொன்னது போல எங்களுடைய முகங்கள் பிரகாசிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க சாமி. இந்த நேரத்தில் நாங்கள் உண்மை மகிமைப்படுத்த உண்மை உயர்த்தி காட்ட எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க சாமி. விசேஷமாக அந்த கொரோனா முற்றிலுமாக நீங்கவும் ஆண்டவரே மறுபடியும் ஒரு இயல்பான வாழ்க்கை ஆரம்பிக்கப்படவும் மறுபடியும் ஆலயங்கள் திறக்கப்படவும் ஆண்டவரே எல்லா காரியங்களும் ஒழுக்கக்கிரமாக நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க சாமி. நாங்கள் இழந்து போனதை நாங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க. வரப்போகிற பெரிய மீட்டிங்கை நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லா மீட்டிங்களும் சரியாக நடக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. வரப்போகிற ரிட்ரீட்டுக்காக நாங்கள் துதிக்கிறோம் சாமி. எல்லா தடைகளையும் நீங்கள் நீக்கி போடுங்க சாமி. ஆண்டவரே நாங்கள் வாயத்தில் வாசிக்கிறோம், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவளுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று. ஆமாண்டவரே, நீங்கள் எங்களுக்கு முன்பாக நடந்து போகும்போது எங்களுக்கு எந்த ஒரு பயமோ கவலையோ வேதனையோ வியாதியோ பிரச்சனையோ இல்லை சாமி. எங்களுக்கு முன்னாக நீங்கள் நடக்கவும் நாங்கள் உண்மை பின்பற்றி நடக்கவும் நீங்கள் கிருபை செய்யுங்க. சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கும் எனக்கும் நீங்கள் கிருபை செய்யுங்க சாமி. இந்த அழிந்து போகிற உலகத்தில் ஆண்டவரே நாங்கள் உமக்கென்று ஒரு பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக கேட்ட வஸ்திரத்தின்படி நடக்கக்கூடிய மக்களாக நாங்கள் வாழ கிருபை செய்யும். இந்த வஸ்திரத்தை கேட்டு இந்த காதலை கேட்டு அந்த காதலை விட்டு விடாதபடி அந்த வசனம் எங்களுக்குள்ளே கிரியை செய்யவும். விசேஷமாக ஆண்டவரே இப்போதும் இந்த நேரத்தில் செய்தி கொடுக்க போகிறவங்க அடியார் உங்களுடைய சிலுமிப்பினால் மறைத்து கொண்டு ஆவியானதமே எங்கள் மத்தியில் அசைவாடவும் அந்த வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக எங்களுக்குள்ளே கிரியை செய்யவும் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்குறோம் சாமி. நீரே மகிழப்படும். எல்லாவற்றையும் ஏசுதான் கேட்குறேன் பிதாவே, ஆமீன். இப்பொழுது யாவும் சேர்ந்து செய்திக்கு முன்பதாக ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும் என்ற பாடலை நாம் எழுந்து நின்று பாடுவோம். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். Most gracious and loving Heavenly Father, we thank you and praise you for this beautiful hour of worship. மகா கிருபையும் அன்புமுள்ள பிதாவே, இந்த அழகான ஆராதனை வேளைக்காக நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம். How we have gone through so many seasons of lockdown. நாங்கள் எத்தனை காலங்கள் இந்த ஊரடங்கை கடந்து வந்திருக்கிறோம். Lord, we pray that you will help us to see the end of this pandemic. ஆண்டவரே, இந்த வாதையின் முடிவை நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். Although the experts say that this disease has come to stay. வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் இந்த வியாதி அப்படியே இருக்கும் என்று. But we want to come out of every kind of restrictions from normal life. ஆனால் நாங்களோ சகஜ நிலைமையிலிருந்து வெளியே வரும்படி சகஜ நிலைமையில் இருக்கக்கூடிய முடியாதபடிக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று விரும்புகிறோம். We don't want our worship services to be disrupted. எங்களுடைய ஆராதனைகள் தடைபட வேண்டாம். Lord, we want to come closer to you. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நெருங்கி வர விரும்புகிறோம். We thank you that you are a prayer hearing and answering God. நீர் ஜெபத்தை கேட்டு பதில் அளிக்கிற தேவன், அதற்காக நன்றி. You will do great and mighty things for us. நீர் எங்களுக்காக பெரிய வல்லமையான காரியங்களை செய்வீர்.
We want you to take charge of this service. இந்த ஆராதனை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். Hide me behind thy cross and you reveal thyself to us. என்னை உம்முடைய சிலுவையின் பின்னால் மறைத்து நீர் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும். You know the needs of each one of my hearers. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய தேவையும் உமக்கு தெரியும். Whatever be their needs, visit them in a very special way. அவர்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் விசேஷித்த வகையிலே அவர்களை சந்தித்தரணும். We want your Holy Spirit to quicken us. பரிசுத்த ஆவியானவர் எங்களை உயிர்ப்பிக்க வேண்டும். We may see your greatness and glory in a new way. நாங்கள் புதிய விதத்திலே உம்முடைய மகத்துவத்தை மகிமையும் காணட்டும். Help us to be stirred in our faith. எங்களுடைய விசுவாசத்திலே நாங்கள் ஊக்குவிக்கப்பட உதவி செய். Forgive us for all our shallow faith and unbelief. எங்களுடைய ஆழமற்ற விசுவாசம், எங்களுடைய அவ்விசுவாசத்திற்காக எங்களை மன்னியும். So quicken us by your word. உம்முடைய வார்த்தையினால் எங்களை உயிர்ப்பியும். I ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தில் நான் கேட்கிறேன். Amen. Amen. Let's turn to the portion of scripture that we read this evening. இந்த மாலையிலே நாம் வாசித்த பாகத்திற்கு திருப்புவோம். So my text is found in the 33rd verse, last verse of Numbers chapter 13 verse 33. என்னுடைய செய்தியின் பொருளானது எண்ணாகமம் 13 அதிகாரம் கடைசி வசனம் 33 வசனத்தில் இருக்கிறது. Numbers 13 and 33. எண்ணாகமம் 13:33. And there we saw the giants, the sons of Anak, which came of the giants, and we were in our own sight as grasshoppers, and so we were in their sight. அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். We saw giants. நாங்கள் ராட்சதரை பார்த்தோம். Sons of Anak. ஏனாக்கின் குமாரர்கள். And we were in their sight and in our own sight like grasshoppers. அவர்கள் பார்வையிலும் எங்கள் பார்வையிலும் வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம். This was a report of the 10 spies that went to spy the land of Canaan. கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி போன வேவுகாரர்களில் 10 பேருடைய அறிக்கை இது. God had wonderfully guided the children of Israel, delivered them from Egyptian bondage. தேவனுடைய இஸ்ரவேல் புத்திரர்களை அழகாக வழிநடத்தி அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். God divided the Red Sea in order for the Israelites to pass through the land. இஸ்ரவேல் தேசத்து மக்கள் அந்த நிலத்தை கடந்து வரும்படியாக செங்கடலை தேவன் பிளந்தார். God did wonderful miracles and promised that he is going to lead them to a land flowing with milk and honey. தேவன் அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு வழி நடத்துவதற்கு முன்பாக அற்புதமான காரியங்களை அதிசயங்களை செய்தார். A land where there is no lack. எங்கு குறையில்லாத ஒரு தேசத்திற்கு கொண்டு வந்தார். But before they really entered in, these 12 spies went to examine the land so that they could report to Moses and the children of Israel how good the land is. ஆனால் அவர்கள் அந்த தேசத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக 12 வேவுகாரர்கள் மோசேக்கும் மற்ற இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் அந்த தேசத்தை குறித்து சொல்லும்படியாக அறிக்கை கொடுக்கும்படி வேவு பார்க்க போனார்கள். Now all the spies, they did not dispute that the land was really wonderful. அந்த தேசம் உண்மையாகவே அருமையான தேசம் என்பதை குறித்து எந்த ஒரு வேவுகாரரும் விவாதிக்கவில்லை. 23rd verse, they came unto the brook of Ishol and cut down thence a branch with one cluster of grapes, and they bare it between two upon the staff, and they brought of the pomegranates and of the figs. 23rd வசனம், பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். 27th verse, and they told him and said, we came unto the land whither thou sentest us, and surely it floweth with milk and honey, and this is the fruit of it. 27th வசனம், அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி.
No doubt this is a wonderful land. இது ஒரு அருமையான தேசம் சந்தேகம் இல்லை. But 10 of the spies, out of the 12, 10 of the spies, they put a but. ஆனால் அந்த 12 வேவுகாரர்களிலே 10 பேர் ஆனால் என்ற ஒரு கேள்விக்குறியை கொண்டு வந்தார்கள். There are giants, the sons of Enoch. அங்கே ஏனாக்கின் குமாரராய ராட்சதர் இருக்கிறார்கள். 10 of them did not have faith. 10 பேர் அவர்களிலே அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. Caleb and Joshua were the two people who had faith. காலேபும் யோசுவாவும் தான் அந்த இருவர் தான் விசுவாசத்தை கொண்டிருந்தார்கள். So what did these 10 people say? இந்த 10 பேர் என்ன சொன்னார்கள்? 28 verse, nevertheless the people be strong that dwell in the land, that the cities are walled and very great, and moreover we saw the children of Anak there. 28 வசனம், ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது, அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம். And 33rd verse we read, there we saw the giants. 33rd வசனத்திலே நாம் படித்தோம், அங்கே ராட்சத பிறவிகளை நாங்கள் பார்த்தோம். Have you seen giants? ராட்சசர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? Yes, everyone will have some giant problem in their lives. ஆம், ஒவ்வொருவரும் தங்கள் ஜீவியத்திலே ராட்சதன் போன்ற பிரச்சனையை வைத்திருப்பார்கள். What are the giants you face in your life? உங்கள் ஜீவியத்திலே நீங்கள் சந்திக்கிற ராட்சதர்கள் யார் யார்? It may not be a Goliath like David faced. தாவீது சந்தித்த கோலியாத்தை போல் இல்லாமல் இருக்கலாம். But it may be some difficult problem. ஆனால் ஏதோ ஒரு கஷ்டமான பிரச்சனையாக இருக்கலாம். Some threat, some danger. சில பயமுறுத்தல்கள், சில அபாயங்கள். Or some sickness. சில சுகவீனங்கள். Or sickness of a loved one. நமக்கு அன்பானவர்களுடைய சுகவீனம். Some relationship problem. சில உறவு பிரச்சனை. Some unbelief and doubt. சில அவிசுவாசம், சந்தேகம். Everyone faces different kinds of problems in their lives. ஒவ்வொருவரும் தங்கள் ஜீவியத்திலே வித்தியாசமான பிரச்சனையை சந்திக்கிறார்கள். I am sure many of you would have felt, how can I face this? This problem looks like a giant, so powerful. இந்த பிரச்சனை ஒரு ராட்சதனை போல் தோன்றுகிறது, அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது, இதை நான் எப்படி சந்திப்பேன் என்று உங்களில் அநேகர் அநேக நேரம் யோசித்திருக்கலாம். This evening I want to speak of 8 lessons from facing giants we get from this passage, these chapters. இந்த மாலையிலே இந்த அதிகாரங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும்படியாக நாம் சந்திக்கிற 8 ராட்சதர்களை குறித்து பேச இருக்கிறேன். Normally a good message should have only 3 points or 4 points. சாதாரணமாக ஒரு நல்ல செய்தியிலே 3-4 காரியங்கள் தான் இருக்க வேண்டும். Somehow I cannot limit myself to just 3 or 4 points. எப்படியோ என்னால் 3-4 ஓடு நிறுத்திக்கொள்ள முடியவில்லை. But I will try to be brief on each point. 8 lessons from the giants these people faced. இந்த மக்கள் சந்தித்த ராட்சதரிலிருந்து 8 பாடங்கள், எப்படியாவது ஒவ்வொன்றையும் சுருக்கமாக சொல்ல முயற்சிக்கிறேன். So first lesson is, we need to face giants to make us strong. முதலாவது பாடம், நம்மை பலப்படுத்தும்படியாக நாம் ராட்சதரை சந்திக்க வேண்டும். Facing giants in the right way will make you strong. இந்த ராட்சதர்களை சரியான விதத்திலே சந்திக்கும் பொழுது அது நம்மை பலவான்களாக்கும். You know, David would not have become the king unless he had fought and defeated that giant Goliath. தாவீது அந்த அரக்கனாகிய கோலியாத்தை சந்தித்து அவனை கொன்று போடாதிருந்திருந்தால் அவன் ஒருவேளை ராஜாவாக இருக்க முடியாது. We see the lives of great saints, the trials that they face, it was something formidable, so great, like giant. பெரிய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள், சில காரியங்கள் பெரிய ஒரு ராட்சதரை போல இருக்கிறது. Joseph faced a very bleak future when he was put in the pit and later sold as a slave. யோசேப்பு குழியிலே போடப்பட்டு பிற்பாடு அடிமையாக விற்கப்பட்ட பொழுது ஒரு மந்தமான எதிர்காலத்தை அவன் பார்த்தான். So he had to face giant after giant. அவன் ஒவ்வொன்றாக ராட்சதரை சந்திக்க வேண்டி இருந்தது. But it was these giants that helped him to really grow strong spiritually.
இந்த ராட்சதர்கள் தான் உண்மையாகவே அவன் ஆவிக்குரிய ரீதியிலே பலமாக வளர உதவினார்கள். You know the athletes who prepare for the Olympics. ஒலிம்பிக் விளையாட்டிற்கு ஆயத்தப்படும் விளையாட்டு வீரர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். They are very disciplined to build up their muscle, build up their body. அவர்களுடைய சரீரத்தை கட்டும்படியாக சதைகளை எல்லாம் நன்றாக பக்குவமாக கட்டும்படியாக மிகவும் ஒழுங்கு கிரமமாக இருப்பார்கள். And they make all kinds of sacrifice because their eyes are on the gold to win the Olympics. அவர்களுடைய கண்கள் ஒலிம்பிக்கிலே தங்க பதக்கத்தை வெல்வதிலேயே இருக்கும். ஆகவே அவர்கள் எல்லா காரியங்களையும் தியாகம் செய்வார்கள். Now God wants to bless you richly. தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். But before that God sends certain trials. ஆனால் அதற்கு முன்பாக தேவன் சில சோதனைகளை அனுப்புகிறார். To make your faith strong. உங்கள் விசுவாசம் பலப்படும்படியாக அப்படி செய்கிறார். Job faced undescribable calamities but ultimately came out pure as gold. யோபு விவரிக்க முடியாத கலவரங்களை வாழ்க்கையிலே சந்தித்தார். ஆனால் கடைசியிலே பொன்னை போல வெளிவந்தார். So remember, these giants are needful to make you strong. இந்த அரக்கர்கள் உங்களை பலப்படுத்துவதற்கு தேவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். The second point that you must remember. நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம். The pathway of duty or doing God's will bring you face to face with giants. நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக வருகிற அந்த பாதை வழியிலே உங்களை அரக்கர்களை சந்திக்க செய்யும். When you seek to live a holy life, பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிக்கும்படி நீங்கள் தேடினால், when you want to keep a clean testimony in an office where there is much corruption, அதிக சீர்கேடு உள்ள ஒரு அலுவலகத்திலே நீங்கள் தூய்மையான சாட்சியை கொண்டிருக்க விரும்பினால், you will be the object of hatred. நீங்கள் தான் எல்லாராலும் பகைக்கப்படக்கூடிய ஒரு பொருளாக இருப்பீர்கள். And your problems will become like giants. உங்களுடைய பிரச்சனைகள் ராட்சதனை போல இருக்கும். Now these people, the children of Israel, had to progress towards the promised land. இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு நோக்கி முன்னேற வேண்டும். It was the pathway of duty, pathway of God's will. அது தேவ சித்தம் உள்ள ஒரு பாதை. But pathway of God's will lead you through the giant country. ஆனால் தேவ சித்தத்தின் வழியானது உங்களை ராட்சதருடைய தேசத்து பக்கமாக நடத்தும். When you are under the control of Satan, சாத்தானின் கட்டுப்பாட்டுக்குள் நீங்கள் இருந்தால், Satan doesn't bother to send all kinds of trials and temptations because he knows you are his. நீங்கள் ஏற்கனவே அவனுடையவன் என்று அவனுக்கு தெரியும். ஆகவே உங்களுக்கு சோதனைகளை எல்லாம் அனுப்பி அவன் அதை அந்த மாதிரியான கவலைகள் எல்லாம் கொள்ள மாட்டான். But when a child of God tries to live a holy life, ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்தமாக ஜீவிக்க முயற்சித்தால், he will face many problems. அநேக பிரச்சனைகளை சந்திப்பான். Bible says many are the afflictions of the righteous, but God delivers him out of them all. வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களுக்கு வரும் உபத்திரவம் அநேகம், ஆனால் தேவன் எல்லாவற்றிலிருந்தும் அவர்களை விடுவிப்பார். So one of the confirmation that you are in the right path is when your righteousness is attacked, when your testimony is attacked. நீ சரியான பாதையில் இருக்கிறாய் என்பதை உறுதி செய்து கொள்வதற்கு ஒரு காரியம் என்னவென்றால், உங்களுடைய சாட்சி, உங்களுடைய நீதி தாக்கப்படுகிறது என்றால் நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள். So the pathway to the promised land led through giant country. வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு ஆன பாதை ராட்சதர் தேசத்தின் வழியாக நடத்தியது. It was allowed by God. அது தேவனால் அனுமதிக்கப்பட்டது. So that they would be strong. அதன் மூலமாக அவர்கள் பலமடையும்படியாக. So that their faith will be tried. அப்பொழுது அவர்களுடைய விசுவாசமும் சோதிக்கப்படும். Now third thing we must learn. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மூன்றாவது காரியம். We must avoid exaggerating our problems. நம்முடைய பிரச்சனையை பெரிதுபடுத்துவதை நாம் தவிர்க்க வேண்டும். What did these people do? The 10 spies. இந்த 10 வேவுகார்கள் என்ன செய்தார்கள்? Of course they saw very hefty sons of Enoch. அவர்கள் மிகவும் பெரிய உருவம் படைத்த ஏனோக்கின் புத்திரரை பார்த்தார்கள். But the sight of them so filled them with fear. ஆனால் அவர்களை பார்த்த காரியம் இவர்களை பயத்தினால் நிரப்பியது. And what did they say? என்ன சொன்னார்கள்? 32nd verse, and they brought up an evil report of the land which they had searched unto the children of Israel, saying, the land through which we have gone through to search it is a land that eateth up the inhabitants.
முப்பத்தி நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். Have you heard of lands that swallow people? மக்களை பட்சிக்கிற தேசத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? It was all fear that made them fancy. Their imaginations were fired because of fear. பயத்தின் நிமித்தமாக அவர்களுடைய கற்பனை இப்படியாக நெருப்பு மூட்டப்பட்டது. And what did they say? And all the people we saw in it were men of great stature, giants. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் பாருங்கள், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். They exaggerated. Only the sons of Anak were giants and very great stature. அவர்கள் இங்கே இதை பெரிதுபடுத்தினார்கள். ஏனோக்கின் புத்திரர்கள் மாத்திரம்தான் ராட்சதராக பெரிய மனிதராக இருந்தார்கள். There were also ordinary people. அங்கே சாதாரண மக்களும் இருந்தார்கள். But these people only focused on the giants. ஆனால் இந்த மக்களோ ராட்சதர் மேல் தான் கண்ணோக்கமா இருந்தார்கள். The sight of these giants, they focused on giants. இந்த ராட்சதர் மேலே நோக்கமா இருந்தார்கள். And on the other hand, they forgot how great their God was. இன்னொரு பக்கத்திலே அவர்கள் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை மறந்து போனார்கள். You know, when David faced Goliath, தாவீது கோலியாத்தை சந்தித்த போது, did he go with fear? பயத்தோடு போனாரா? No, he said, who is this uncircumcised Philistine who is challenging the hosts of the living God, armies of the living God? அவர் சொன்னார், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற எங்களை, ஜீவனுள்ள தேவனின் இராணுவத்தை நடத்துகிறவரை இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன்ஸ் அவதூர் பண்ணுவதற்கு என்ன யார் இவன் என்றார். So when there is faith, you go without fear. விசுவாசம் இருக்கும் பொழுது பயம் இல்லாமல் நீங்கள் போவீர்கள். Bible says the righteous are as bold as a lion. வேதம் சொல்லுகிறது நீதிமான்கள் சிங்கத்தை போல் தைரியமாய் இருப்பார்கள். Proverbs 28:1 says the wicked flee when no man pursueth, but the righteous are as bold as a lion. நீதிமொழிகள் 28 அதிகாரம் முதல் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஒருவனும் தொடாதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். What does a lazy man say? சோம்பேறி என்ன சொல்வான்? Proverbs 26:13, the slothful man say there is a lion in the way, a lion in the streets. 26:13 வசனம், வழியிலே சிங்கம் இருக்கும், நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான். So fear makes you exaggerate your problems. பயமானது உங்கள் பிரச்சனையை பெரிதுபடுத்த செய்கிறது. You don't look at your problems through God's eyes or through the promises of God. தேவனுடைய கண்கள் மூலமாகவோ தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மூலமாகவோ நீங்கள் பிரச்சனையை பார்ப்பதில்லை. Fourth point is a warning. நாலாவது காரியம், negative talk can be infective and spread. எதிர்மாறான முரணான யோசனைகள் அது பாதிப்பை ஏற்படுத்தி பரவக்கூடியது. Negative talk is a virus. முரணாக பேசுவது ஒரு வைரஸ் போன்றது. Maybe worse than corona or omicron. ஒருவேளை கொரோனாவை காட்டிலும் ஒமிக்ரானை காட்டிலும் மோசமானதாக இருக்கும். What happened when these 10 spies brought this evil report? இந்த 10 வேவக்காரர்கள் பொல்லாத செய்தியை கொண்டு வந்தபோது, next chapter first verse says, அடுத்த அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது, 14 chapter 1, and all the congregation lifted up their voice and cried, the people wept that night. 14:1, அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள், ஜனங்கள் அன்றி ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். And fourth verse says, 4 வசனம் சொல்கிறது, and they said one to another, let us make a captain, let us return into Egypt. பின்பு அவர்கள், நான் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள். The negative report of these 10 spies out of the 12 poison the minds of the congregation. இந்த 12 பேரிலே முரணான அறிக்கை கொண்டு வந்த இந்த 10 பேருடைய அறிக்கையானது சபையார் அத்தனை பேருடைய மனதையும் விஷமாக்கியது. In the state, even Moses or Caleb and Joshua seemed to be helpless in controlling this tide of negativity. இந்த நேரத்திலே மக்கள் முரணாக இருந்த பொழுது மோசேயோ யோசுவாவோ காலேபே கூட உதவியற்றவர்களாக தோன்றினார்கள். Dear friends, you have to be very watchful about your tongue, what kind the words you speak.
அன்பான நண்பர்களே, நீங்கள் என்ன வார்த்தை பேசுகிறீர்கள் என்பதை குறித்து விழிப்பாக இருக்க வேண்டும். Jesus said in Matthew 12:37, மத்தேயு 12:37 இயேசு சொன்னார், For by thy words thou shall be justified and by thy words thou shall be condemned. மத்தேயு 12:37, உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். What kinds of words do you speak? எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறீர்கள்? One day, remember, one day we have to stand before God. இதை நினைவில் கொள்ளுங்கள், ஒரு நாள் நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். If your words have been a hindrance to one simple soul, it would you will face the great judgment of God. உங்களுடைய வார்த்தை ஒரு பாவமான ஆத்மாவுக்கு இடரலாக இருக்குமானால் நீங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டும். Jesus said it's better to be cast into the sea with a weight rather than offend one of these little ones, one of my little ones. Yesu sonnar indha siriyil oruvarku idal undu aakkavai kaatilum endrakalai katti kadalil thallappattal avanukku adu nalamaga irukkum. Now fifth lesson. Aindhavathu paadam. If God delights in us, God will make a way to overcome giants. தேவன் நமக்கு வழி காட்டுவார் என்றால் இந்த அரக்கர்களை மேற்கொள்ள அவரே ஒரு வழியை உருவாக்குவார். It is not the power and ability of the giants we need to know. இந்த அரக்கர்களுடைய திறமையோ அவர்களுடைய வல்லமையோ நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. We need to know and trust in the power of the living God. நாம் ஜீவனுள்ள தேவனின் வல்லமையை அறிய வேண்டும், அதை நம்ப வேண்டும். Is your life pleasing to God? உங்கள் ஜீவியம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா? What were Caleb and Joshua telling? 14th chapter 8th and 9th verses. காலேபும் யோசுவாவும் என்ன சொன்னார்கள்? 14:8-9. If the Lord delight in us, then he will bring us into this land and give us a land which floweth with milk and honey. Only rebel ye not against the Lord, neither fear ye the people of the land, for they are bread for us. Their defense is departed from them, and the Lord is with us. Fear them not. கர்த்தர் நம்மில் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். Words of faith. விசுவாசமான வார்த்தைகள். Faith gave Caleb and Joshua great courage so that they didn't consider these giants as something too big to overcome. விசுவாசமானது காலேபிற்கும் யோசுவாவுக்கும் அதிக பலத்தை கொடுத்தது. அவர்கள் இந்த அரக்கர்கள் மேற்கொள்ளக்கூடியவர்கள் என்று யோசித்தார்கள். But most important point to consider. ஆனால் பார்க்க வேண்டிய முக்கியமான காரியம், Are you delighting God? நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறீர்களா? If the Lord delights in us, he will give us the land. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தை நமக்கு தருவார். Is our life pleasing to God? நம் ஜீவியம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா? Are we going obeying God at every step of our life? நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா? Have we put away our sins, all that we have grieved God in the past? கடந்த காலத்திலே தேவனை துக்கப்படுத்திய எல்லா காரியங்களையும் நம்முடைய பாவங்களை விட்டு விட்டோமா? Have we received the cleansing, the purity that comes from the cross of Christ? கிறிஸ்துவின் சிலுவையிலிருந்து வரக்கூடிய சுத்திகரிப்பை தூய்மையை பெற்றுக்கொண்டோமா? If your life is pleasing to God, உங்கள் ஜீவியம் தேவனுக்கு பிரியமாய் இருந்தால், God will be pleased to work for you and give you deliverance. உங்களுக்காக கிரியை செய்து விடுதலை கொடுக்க தேவன் பிரியப்படுவார். Romans 8 chapter 31st verse says. ரோமர் 8:31 சொல்லுகிறது. The climax of Romans 8 chapter, Paul is saying, what shall we then say to these things? If God be for us, who can be against us? ரோமர் 8:31 அந்த காரியத்தினுடைய உச்சகட்டம் இங்கே பவுல் சொல்லுகிறார். 31 இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? Do you have God on your side? தேவன் உங்கள் பட்சத்தில் வைத்திருக்கிறீர்களா? That is the most important thing. அதுதான் மிகவும் முக்கியமான காரியம். God is on your side, nobody can be against you, nobody can overcome you. தேவன் உங்கள் பக்கம் இருப்பார் என்றால் யாரும் உங்களுக்கு எதிராக இருக்க முடியாது, யாரும் உங்களை மேற்கொள்ள முடியாது. Similar thing Paul said in the Philippians
jail. While in the jail, he wrote like this, Philippians 4, 30, I can do all things through Christ who strengthens me. பிலிப்பிய சிறையில் இருந்த பொழுது பவுல் பிலிப்பியர்களுக்கு இப்படியாக எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று 4 அதிகாரத்தில். So the faith in God gave him great courage. தேவனிலே விசுவாசம் அவருக்கு பெரிய தைரியத்தை கொடுத்தது. He didn't look at the problems, the bigness of the problem, but the greatness of God in whom he trusted. Paul did not see the bigness of the problem, Paul பிரச்சனையினுடைய அந்த பெரிய தன்மையை பார்க்கவில்லை, but rather the greatness of the God in whom he trusted. ஆனால் அவர் நம்பிக்கை வைத்த தேவனுடைய அந்த மகத்துவத்தை பார்த்தார். Same thing David trusted in the living God. அதே வண்ணமாக தாவீது ஜீவனுள்ள தேவனை நம்பினார். So this giant Goliath was nothing to him. இந்த அரக்கனாகிய கோலியாத் அவனுக்கு ஒன்றுமில்லை. So with 5 stones from the brook he brought down the giant. அந்த கவனை கொண்டு 5 கற்களை வைத்து அந்த அரக்கனை வீழ்த்தினான். I think it is 1 stone that went into the forehead and the giant Goliath fell to the ground. அதிலே ஒரே ஒரு கல் அவனுடைய நெற்றியிலே போயிடு, கோலியாத் அப்படியே விழுந்தான். 6th point. 6th காரியம். If we don't seize the opportunities that God has put before us to go forward, நாம் முன்னேறி செல்லும்படியாக தேவன் நமக்கு கொடுக்கிற தருணத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நாம் பின்னோக்கி போவோம். So these 10 spies brought in the negative report and spread unbelief in the camp, and these people began to grumble and murmur. இந்த 10 வேவுகாரர்கள் முரணான அறிக்கையை அந்த பாளையத்திலே கொண்டு வந்து அந்த பாளையத்திலே அவிசுவாசத்தை கொண்டு வந்தார்கள். ஆகவே மக்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். God was very angry with these complainers and murmurers. இந்த குறை சொல்லி முறுமுறுத்தவர்கள் மேல் தேவன் அதிக கோபம் கொண்டார். And what did God say? தேவன் என்ன சொன்னார்? Numbers 14:29. எண்ணாகமம் 14:29. Your carcasses shall fall in this wilderness, and all that were numbered of you according to the number from 20 years old and upward, which have murmured against me, doubtless ye shall not come into the land concerning which I swear to make you dwell therein, save Caleb the son of Jephunneh and Joshua the son of Nun. இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். எப்புன்னையின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. 32 and 33 also, but as for you, your carcasses, they shall fall in this wilderness, and your children shall wander then in the wilderness 40 years and bear your whoredoms until your carcasses be wasted in the wilderness. 32-33 வசனங்கள், உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்திலே விழும். அவைகள் வனாந்தரத்திலே விழுந்து தீருமட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்திலே தெரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். What a tragedy! எவ்வளவு விபரீதம்! These older people who should have been an example to the young people, வாலிபர்களுக்கு உதாரணமாக இருந்திருக்க வேண்டிய இந்த வயோதிபர்கள், they became such a hindrance to the young people, their children. அவர்கள் தங்கள் பிள்ளைகளாகிய வாலிப பிள்ளைகளுக்கு இடர்லாக இருந்தார்கள். They had to bring back the time clock backwards 38 years. அவர்கள் அந்த கடிகாரத்தை, கால கடிகாரத்தை 38 ஆண்டுகள் பின்னால் கொண்டு போக வேண்டியது. If they only they had continued in faith, அவர்கள் விசுவாசிலே தொடர்ந்திருப்பார்கள் என்றால், they need not have wandered 38 years in the wilderness. 38 ஆண்டுகள் வனாந்தரத்திலே அலைந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. And these children would have seen the faith of their fathers. இந்த பிள்ளைகள் தங்கள் பிதாக்களின் விசுவாசத்தை பார்த்திருப்பார்கள். And instead of this kind of grand faith and grand blessing, these people had to wander another 38 years, totally 40 years in the wilderness. இப்படிப்பட்ட மிக பிரம்மாண்டமான விசுவாசம் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு பதிலாக இந்த மக்கள் இன்னொரு 38 ஆண்டுகள், மொத்தம் 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே அலைந்து திரிய வேண்டி இருந்தது. Dear friends, what kind of heritage are we leaving behind for our children and for our future generation, the progeny?
அன்பான நண்பர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிர்கால சந்ததிக்கு நாம் எப்படிப்பட்ட சுதந்திரத்தை விட்டு போகிறோம்? Are we leaving behind a heritage of faith? விசுவாச சுதந்திரத்தை விட்டு போகிறோமா? Or a heritage of fear and disobedience? இல்லை என்றால் பயம், கீழ்ப்படியாமை என்னும் சுயாதீனத்தை விட்டு போகிறோமா? And negativity? முரணான காரியங்கள். Oh, we cannot face these giants. இந்த ராட்சதர்களை நம்மால் சந்திக்க முடியாது. Our God is not so big. நம்முடைய தேவன் அவ்வளவு பெரியவர் அல்ல. These giants are more powerful. இந்த ராட்சதர்கள் அதிக சக்தி வாய்ந்தவர்கள். That is what they were, their action reveals. அவர்களுடைய கிரியை அதைத்தான் வெளிப்படுத்தியது. 7th point. ஏழாவது காரியம். It requires another spirit. இதற்கு வேறொரு ஆவி வேண்டும். To overcome giants. ராட்சதரை மேற்கொள்வதற்கு. So it is not an ordinary life. You need to be empowered by the power of God. இது ஒரு சாதாரண ஜீவியம் அல்ல. நீங்கள் தேவனுடைய வல்லமையினாலே நீங்கள் அதிகாரம் பெற வேண்டும். See how Caleb and Joshua reacted. எப்படி காலேபும் யோசுவாவும் பிரதிக்கிரியை செய்தார்கள் பாருங்கள். At least the reaction of Joshua was 13th chapter in 30th verse. யோசுவாவினுடைய பிரதிக்கிரியை 13ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்திலே. When all the 10 spies are bringing in evil report and discouraging the people. இந்த 10 வேவுகாரர்களும் பொல்லாத அறிக்கை கொண்டு மக்களை அதேரியப்படுத்திய போது. 30th verse. Caleb still the people before Moses and said, "Let us go up at once and possess it, for we are well able to overcome it." 30ஆம் வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். We'll also see 14th chapter 24th verse. 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்க்கலாம். But my servant Caleb, because he had another spirit with him and hath followed me fully, him will I bring into the land whereunto he went, and his seed shall possess it. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும், உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும், அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். And what God promised, God fulfilled. தேவன் வாக்கு பண்ணியதை நிறைவேற்றினார். 20 years and old in the wilderness wanderings, all people died who were about 20 years. 20 vayadirku melaga irunda athane perum vanandrathil alaindirindavargal marithargal, except Joshua and Caleb. Joshua Caleb ay thavira. And 38th verse says, 30th vasanam solugirathu, but Joshua the son of Nun and Caleb the son of Jephunneh, which were of the men that went to search the land, lived still. 14ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னையின் குமாரனாகிய காலேபும் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள். They had another spirit. அவர்கள் வேறே ஆவியை கொண்டிருந்தார்கள். Not the spirit of the world. உலகத்தின் ஆவி ஒன்று. But another spirit. ஆனால் வேறு ஆவி. That was the spirit of God. அது தேவ ஆவி. Dear friends, you cannot live a Christian life without the help of the Holy Spirit. அன்பான நண்பர்களே, பரிசுத்த ஆவியின் உதவி இல்லாமல் கிறிஸ்தவ ஜீவியம் ஜீவிக்க முடியாது. When you repent for your sins, உங்கள் பாவத்திற்காக மனம் திரும்பும் போது, Jesus comes to live within you. உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணும்படி இயேசு வருகிறார். When you invite Jesus into your heart, இயேசுவை உங்கள் இருதயத்தில் நீங்கள் வரவேற்கும் போது வருவார். The Holy Spirit begins to teach you. He comes to dwell within you. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களோடு வாசம் பண்ணி போதிக்க ஆரம்பிப்பார். As you surrender yourself to the control of the Holy Spirit, நீங்கள் உங்களை பரிசுத்த ஆவியின் கட்டுப்பாட்டுக்கு ஒப்புவிக்கும் போது, the Holy Spirit will take possession of you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பொறுப்பேற்றுக் கொள்வார். God will empower you. தேவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுப்பார். So wonderful things happened in the Acts of Apostles when the disciples were filled with the Holy Spirit. சீஷர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பிய பொழுது அப்போஸ்தல நடபடிகளிலே அருமையான அற்புதமான காரியங்கள் நடந்தது. Wonders, miracles, அற்புதங்கள், அதிசயங்கள், languages, அந்நிய பாஷைகள். Everybody saw that these people who are ignorant and unlearned,
They were different because they had been with Jesus. கற்று அறியாத மக்கள் இவர்களோ இயேசுவோடு இருந்ததனால் அவர்கள் அப்படி மாறினார்கள் என்று அநேகர் பார்த்தார்கள். Daniel had another spirit. தானியேல் வேறே ஆவியை கொண்டிருந்தான். Excellent spirit. மிகவும் அருமையான ஒரு ஆவி. We don't have time to look into it. He had a wonderful spirit. அதை பார்ப்பதற்கு நேரமில்லை. அவர் ஒரு அற்புதமான ஆவியை கொண்டிருந்தார் என்று பார்த்தோம். Likewise Joseph in the Old Testament. அதே வண்ணமாக பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு. Can the Pharaoh said, can we find such a man as this young man in whom the spirit of the Holy God is? பார்வோன் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற இந்த மனிதனை போல வேறு மனிதனை நாம் காண முடியுமா? Dear friends, you are supposed to live in this world full of sin and wickedness. அன்பான நண்பர்களே, பாவமும் பொல்லாப்பும் நிரம்பிய இந்த உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டும். But you have to live as overcomers. ஆனால் நீங்களோ ஜெயங்கொள்கிறவர்களாக ஜீவிக்க வேண்டும். Not as those who are defeated, those who succumb to Satan's temptations. தோற்கடிக்கப்பட்டவர்களைப் போல சாத்தானுடைய சோதனைக்கு இணங்கிக் கொடுத்தவர்களைப் போல அல்ல. You are supposed to overcome giants. நீங்கள் ராட்சதர்களை மேற்கொள்ள வேண்டும். Finally, the last point. கடைசி காரியம். Missed opportunities cannot be reversed. இழந்து போன தருணங்கள் மறுபடியும் பெற முடியாது. Of course you have to understand it. Missed opportunities cannot always be reversed. இழந்து போன தருணங்களை எப்பொழுதுமே திரும்ப பெற முடியாது. இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். Maybe you have wasted much of your life. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக வீணாக்கி இருக்கலாம். You have lived in this sin and disobedience. நீங்கள் பாவத்தில் கீழ்ப்படியாமல் வாழ்ந்து விட்டீர்கள். But still we are living in the age of grace. ஆனாலும் கிருபையின் காலத்திலே வாழ்கிறோம். When God gives you opportunities to humble yourself, repent, this is a time to humble and cry to God for forgiveness. உங்களை தாழ்த்தி மனந்திரும்பும்படியாக தேவன் தருணம் கொடுக்கும் பொழுது உங்களை தாழ்த்தி பாவ மன்னிப்பை கேட்கும்படியான நேரம் இதுதான். And God will be merciful. God will forgive you. God will once again restore you. தேவன் இரக்கமுள்ளவர், உங்களை மன்னிப்பார், மறுபடியும் உங்களை தூக்கி எடுப்பார். But unfortunately these people proved to be rebellious. துரதிஷ்டவசமாக இந்த மக்களோ முரட்டாட்டக்காரர்களாக தங்களை நிரூபித்தார்கள். In Numbers 14th chapter 40th verse. எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். Now when God told them to go into the promised land, they said, no, we won't go, there are giants. தேவன் அவர்களை வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள் போங்கள் என்று சொன்னபோது இவர்களோ அங்கே ராட்சதர் இருக்கிறார்கள், போக மாட்டோம் என்றார்கள். And when God was very angry and wanted to destroy them and punish them, தேவன் மிகவும் கோபமடைந்து அவர்களை தண்டித்து அழிக்க விரும்பிய போது, what did these people say? இந்த மக்கள் என்ன சொன்னார்கள்? No, 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 we will go. இல்லை இல்லை, நாங்கள் போவோம். But they did not want to consult God. ஆனால் தேவனிடத்தில் ஆலோசனை பெற விரும்பவில்லை. They didn't want to consult Moses. மோசே இடத்திலும் ஆலோசனை பெற விரும்பவில்லை. So 40th verse, they rose up early in the morning and got them up to the top of the mountain saying, lo, we be here, we will go up into the place which the Lord hath promised, for we have sinned. 40th வசனம், அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். It is true they had sinned and rebelled against God. அவர்கள் பாவம் செய்து தேவனுக்கு எதிராக முரட்டம் பண்ணினது உண்மைதான். But they needed to wait for God's instruction. ஆனால் தேவனுடைய கட்டளைக்கு அவர்கள் காத்திருக்க வேண்டும். What did they do? 41st verse. அவர்கள் 41ஆம் வசனத்தில் செய்தார்கள். Moses said, wherefore now do ye transgress the commandment of the Lord, but it shall not prosper. Go not up, for the Lord is not among you, that ye be not smitten before your enemies. மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன? அது உங்களுக்கு வாய்க்காது. நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படாத படிக்கு ஏறி போகாதிருங்கள், கர்த்தர் உங்கள் நடுவில் இரார். Moses warned them, you'll fall by the sword of these Amorites and other tribes. இந்த அமோனியர் மற்ற ஜாதியாருடைய பட்டயத்தாலே நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் என்று மோசே எச்சரித்தார். Two wrongs will not make your action right. இரண்டு தவறுகள் உங்களுடைய கிரியை சரியாக்காது. When God said you go, they didn't go. நீ போ என்று தேவன் சொன்னபோது அவர்கள் போகவில்லை. When God said don't go, போகாதே என்று தேவன் சொன்னபோது they were volunteering, they were wanting to go. அவர்கள் போக விரும்பினார்கள். And what happened 44 and 45? But they presumed to go up unto the hilltop. Nevertheless the ark of the covenant of the Lord and Moses departed not out of the camp. Then the Amalekites came down and the Canaanites which dwelt in that hill country smote them and discomfited them,
even unto Horma. நாற்பத்தி நான்கு நாற்பத்தைந்து வசனங்கள் ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் மோசேயும் பாளையத்தை விட்டு போகவில்லை. அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள். Dear friends, we have to be very careful. அன்பான நண்பர்களே, நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். When God gives the green light, we have to go. தேவன் பச்சை விளக்கை கொடுக்கும் பொழுது நாம் போக வேண்டும். When God says stop, we have to stop. நில் என்று தேவன் சொல்லும்போது நாம் நிற்க வேண்டும். God has given us a good map for our life in this world. இந்த உலகத்திலே நம்முடைய ஜீவியத்திற்கு தேவன் நல்ல வரைபடத்தை கொடுத்திருக்கிறார். Bible says the word of God is a lamp unto our feet, light unto our path. வேதம் சொல்கிறது தேவனுடைய வார்த்தை நம்முடைய பாதைக்கு வெளிச்சமும் நம்முடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. When you obey God's word, you will be safe. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். You will know God's will. நீங்கள் தேவ சித்தத்தை செய்யும் போது you will have God's directions. தேவ வழிநடத்தலை கொண்டிருக்கும் போது you may face many giants. அநேக ராட்சசர்களை சந்திக்கலாம். When you delight God and God delights in you, you will overcome them. தேவனை நீங்கள் பிரியப்படுத்தி தேவன் உங்களில் பிரியமாயிருந்தால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். So let us really examine our hearts. நாம் உண்மையாகவே நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். So briefly, these are the lessons we learn from the giants in this chapter. இந்த அதிகாரத்தில் ராட்சசர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் இவைகள். First of all, giants will help us to grow strong. முதலாவது, ராட்சசர்கள் நாம் பலமாக வளர உதவி செய்வார்கள். Secondly, இரண்டாவது, the pathway of duty will always bring you face to face with giants. நீங்க உங்களுடைய அந்த கடமையின் பாதையானது உங்களை ராட்சசர்களை சந்திக்க செய்யும். Thirdly, remember not to exaggerate your problems or giants and make them bigger than what they are. மூன்றாவது, உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் அதை பெரிதுபடுத்தி அது எவ்வளவு இருக்கிறதோ அதை காட்டிலும் பெரிதுபடுத்த வேண்டாம். Satan is a liar. சாத்தான் பொய்யன். He'll make you think he's more powerful than you he really is. அவன் உண்மையாகவே அவனுக்கு என்ன வல்லமை இருக்கு அதை காட்டிலும் அதிக வல்லமை போல் காட்டுவான். Without God's permission and will, he cannot touch you. தேவனுடைய அனுமதி சித்தம் இல்லாமல் அவன் உங்களை தொட முடியாது. So don't exaggerate your giants. உங்கள் ராட்சசர்களை பெரிதுபடுத்தாதீர்கள். Fourth, negative talk can bring great disaster. நான்காவது, முரணான பேச்சு பெரிய அழிவை கொண்டு வரும். The ten spies poison the mind of the congregation. அந்த பத்து வேவுக்காரர்கள் அந்த சபையாருடைய மனதை அவர்கள் விஷப்படுத்தினார்கள். Fifth point, if we delight in God, God will work for us for our favor. ஐந்தாவது காரியம், நாம் தேவனை பிரியப்படுத்தினால் தேவன் நமக்காக கிரியை செய்வார். When you please God, no giant will be too great for you to overcome. நீங்கள் தேவனை பிரியப்படுத்தினால் நீங்கள் மேற்கொள்ளுவதற்கு எந்த ஒரு ராட்சதனும் பெரியவனாக இருக்க மாட்டான். Sixth point. ஆறாவது காரியம், When you don't seize the opportunities to go forward that God places before you, தேவன் உங்களுக்கு முன்பாக வைக்கும் தருணத்தை நீங்கள் அடையும்படி போக முயற்சிக்கவில்லை என்றால், you may go back. நீங்கள் பின்னிட்டு போகலாம். This is what happened. 38 years rewind back to square one. அதுதான் நேரிட்டது. 38 ஆண்டுகள் அவர்களுடைய வாழ்க்கை பின்னிட்டு போனது. 38 years they had to wander in the wilderness until that generation 20 years and old they perished. அந்த 20 வயதுக்கு மேற்பட்ட சந்ததி அழிந்து போகும்படியாக 38 ஆண்டுகள் வனாந்தரத்தில் அலைய வேண்டி இருந்தது. Seventh point. ஏழாவது காரியம், you require another spirit. வேறே ஆவி உங்களுக்கு வேண்டும். A spirit that is not of the world. உலகத்தின் ஆவி அல்ல. But God's spirit. தேவாவி. To live a holy life. பரிசுத்தமாக ஜீவிக்க. To live an overcoming life. ஜெயங்கொள்ளும்படி ஜீவிக்க. Eighth point. எட்டாவது காரியம், some of the missed opportunities can never be reversed. இழந்து போன தருணங்களை மறுபடியும் பெற முடியாது. David sinned with Bathsheba and that adultery was forgiven. தாவீது பத்சேபா இடத்தில் செய்த பாவம் அந்த விபச்சாரம் மன்னிக்கப்பட்டது. But then he couldn't reverse many of the consequences. ஆனால் அநேக பின் விளைவுகளை அவர் தவிர்க்க மாற்ற முடியவில்லை. His first child through Bathsheba died. பத்சேபாளுக்கு பிறந்த முதல் குழந்தை மரித்தது. So much of rebellion, so much of death and incest and so many confusion came upon his family. அவருடைய குடும்பத்திலே அநேக மரணங்கள் வந்தது, தகாத உறவுகள் வந்தது, அநேக குழப்பங்கள் வந்தது. May God help us that we will really trust in him. நாம் உண்மையாகவே அவரை நம்பும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. We are passing through a giant country.
நாம் ராட்சத தேசத்தை கடந்து கொண்டிருக்கிறோம். We don't know what is your giant. உங்கள் ராட்சதர் என்ன என்று நமக்கு தெரியும். Corona was like a giant. It's like a giant to almost all the families. Corona கிட்டத்தட்ட எல்லா குடும்பத்துக்குமே ஒரு ராட்சதனை போல தான் இருக்கிறது. People have not found a lasting solution still. இன்னும் அதற்கு ஒரு நிலையான தீர்ப்பை மக்கள் தீர்வை காணவில்லை. Its effect on finance, its effect on other areas of life, it is still rolling on. The damage is going on increasing. வாழ்க்கையிலே பொருளாதாரம் இன்னும் மற்ற அநேக பாகங்களை அது பாதித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அதனால வரக்கூடிய பாதிப்புகள் நாளுக்கு நாள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. Bible says they that trust in the Lord, they will do great exploits. தேவன் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் பெரிய காரியங்களை செய்வார்கள். May God help us. தேவன் நமக்கு உதவி செய்வார். Let us pray. நாம் ஜெபிப்போம். Father, we thank you and praise you for your word. பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். How your word teaches us how to face giants. எப்படி ராட்சர்களை சந்திக்க வேண்டும் என்று உம்முடைய வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது. Nobody can say I am free from all fears, from all problems. எந்த பயமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. Yes, everybody has problems and some of them are giant problems. எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கிறது, சில பிரச்சனைகள் ராட்சதனை போல இருக்கிறது. The fears, the threats, பயங்கள், அச்சுறுத்தல்கள், the dangers, அபாயங்கள், sickness, சுகவீனங்கள், disappointments, ஏமாற்றங்கள், disease, வியாதிகள், mental illness, மனதளவில் சுகவீனம், all kinds of giants attack people. எல்லா விதமான ராட்சதரும் மக்களை தாக்குகிறது. But you have shown us a way how we can overcome. நாங்கள் எப்படி மேற்கொள்ளலாம் என்று நீர் எங்களுக்கு ஒரு வழியை காட்டியிருக்கிறீர்கள். Caleb and Joshua still the people. If God delights in us, he will give us the land. காலேபும் யோசுவாவும் மக்களை அமர்த்தி தேவன் நம் மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தை நமக்கு தருவார். Whether giants or no giants, they are all bread for us because their defense is departed. அது அரக்கர்களாக இருக்கலாம், இல்லை என்றால் எப்படியாக இருக்கலாம், ஆனால் அது எல்லாமே நமக்கு பயமுறுத்தல் தான். Give us this infusion or tonic of faith to quicken us. எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக அந்த விசுவாசம் என்னும் அந்த டானிக்கை சத்தூட்டும் காரியத்தை எங்களுக்கு தாரும். Take away all unbelief. எல்லா அவிசுவாசத்தையும் எடுத்து போடும். And make us a blessing. எங்களை ஆசீர்வாதமாக்கும். We ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். Amen. Amen. ஒரு சில அறிவிப்புகள். இந்த நாளில் நீங்கள் கேட்ட தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அதற்காக நாங்கள் தேவனை துதிக்கிறோம். எங்களுடைய ஆராதனை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஊரடங்கு முடிந்து ஆலயங்கள் திறக்கப்படும் வரை காலை 7:30 மணிக்கு ஆன்லைனில் யூடியூப்பில் ஒலி ஒளிபரப்பப்படுகிறது. அதற்குரிய லிங்கை பெற்றுக்கொண்டு நீங்களும் பார்த்து ஆசீர்வாதத்தை பெறுங்கள். அனைவரை அழைக்கும்படியாகவும் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஆலயம் 252 சூரிய நாராயண தெரு BPCL பெட்ரோல் பங்குக்கு அருகாமையில் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ஊரடங்கு முடிந்து ஆலயங்கள் திறக்கப்பட்ட பிற்பாடு காலையில் 7:30 மணிக்கும் மாலை 6:20 மணிக்கும் ஞாயிறு ஆராதனை நடைபெறும். அதற்கு உங்களை அன்பாக அழைக்கிறோம். வாலிபர்களுக்கு சிறு பிள்ளைகளுக்கென்ற விசேஷித்த கூட்டங்களும் மாலை 5 மணிக்கு அங்கே நடைபெறுகிறது. அதற்காகவும் சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களை கூட நாங்கள் அன்பாக அழைக்கிறோம். நன்றி. இப்பொழுது நாம் யாவும் சேர்ந்து 145வது பாடலை பாடுவோம். நல்ல செய்தி இயேசுவை நோக்கிப்பார் என்ற பாடல். நாம் இந்த பாடலை யாவும் சேர்ந்து பாடுவோம். நல்ல செய்தி இயேசுவை நோக்கிப்பார் ரட்சிப்பார் நம்பி வந்து அவரை நோக்கிப்பார் ரட்சிப்பார் எந்த பாவியாயினும் தள்ளமாட்டேன் என்கிறார் துரோகம் செய்த போதிலும் நோக்கிப்பார் ரட்சிப்பார் எங்கும் செய்து சொல்லுவோம் நோக்கிப்பார் ரட்சிப்பார் தேசாதேச கூறுவோம் நோக்கிப்பார் ரட்சிப்பார் எந்த நாடு தீவிலும் இயேசு காத்து நிற்கிறார் மூடநீசனாகிலும் நோக்கிப்பார் ரட்சிப்பார் இன்னும் பேர் மனேசரார் இயேசுவே காக்கிறார் நம்பும் பக்தரையெல்லாம் காக்கிறார்
கொள்ளுவார் கேடுபாடில்லாமலும் காக்கிறார் காக்கிறார் சுவிசேஷமேதுவே காக்கிறார் காக்கிறார் பாவம் நீங்கி பின்னுமே காக்கிறார் காக்கிறார் மோட்சம் சேருமளவும் தாங்கிக் கொண்டே இருப்பார் தீமையை செய்யாமலும் காக்கிறார் காக்கிறார் Let us pray. Now may the grace of the Lord Jesus Christ, love of the Father, fellowship and communion of the Holy Spirit may rest and abide with all of us, both now and forevermore. Amen. God bless you.